ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்பி எப்படி செய்யலான். வாங்க வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 2 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பேன் வந்து எடுத்துக்கலாம். நல்ல அடி கனமான பாத்திரமாக இருக்கணுங்க. அதில் 1 ஸ்பூன் வந்து நான் நெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 கப் தேங்காய் துருவலை நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கலர் வந்து மாறிடுங்க. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு தேங்காய் துருவலை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்படியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வந்து கண்டிப்பாக வந்துடும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதுக்கு பாருங்கள், 1.5 கப் சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கப் வந்து நான் ஊற்றியிருக்கேன். அதாவது 1 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க 1.5 கப் சர்க்கரைக்கு. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 1.5 கப் சர்க்கரையை நம்ம வந்து போட்டு அதில் வந்து நல்லா கலக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கலக்கி விட்டால் போதும். உங்களுக்கு வந்து கம்பி பதம் ஸ்ட்ராங்காக வரணும்னு இதுக்கு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து போட்டு இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வாசனைக்காக 4 ஏலக்காயை பொடிச்சு நான் போட்டு கலக்கிட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கம்பி பதம் 1/2 கம்பி பதம் வந்து வந்துடுச்சு. இந்த பதம் தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்ச அந்த தேங்காய் துருவலை போட்டு கிளறிடலாம். நீங்கள் ஹையாக வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறலாம். கடைசியாக வந்து தான் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றணும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கிளறுங்க. இந்த தேங்காய் பர்பி பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து எங்கேயாச்சும் கடைகளுக்கு போகும்போது இந்த தேங்காய் பர்பியை விரும்பி எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்து 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிளறிட்டு இருக்கிறோம். அதை வந்து நம்ம சிம்மில் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ 1 பிளேட் எடுத்து நம்ம ரெடி பண்ணலாங்க. 1 கொஞ்சமாக நெய் எடுத்து அந்த பிளேட் முழுசும் தடவி வச்சிடலாம். ஏன்னா நம்ம அதில் வந்து கொட்டணுங்க, அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு வரும். வெறும் பிளேட்டில் போட்டால் அது வந்து கொஞ்சம் சிரமப்படணும். அதனால தான் இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து 1/4 பதத்துக்கு வந்துடுச்சுங்க. தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வந்து நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜீரா வந்து மேலே வந்து பபிள்ஸாக வந்து வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். கரெக்டான பதத்துக்கு நம்ம எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றியாச்சுங்க. இதை வந்து ஒரு சரிசமமாக வச்சு நம்ம கட்டிங் போட வேண்டியதாக. 1 மணி நேரம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லேசாக நீங்கள் கீழ் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கட்டிங் போட கஷ்டமாக இருக்கும். லேசாக கீரல் போட்டுட்டு அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா கட்டிங் போடும்போது அழகாக இந்த பர்பி வந்து வந்துடுங்க. பாருங்கள், கடையில் கிடைக்கக்கூடிய அதே பர்பியை நம்மளும் செஞ்சிட்டோம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுடைய தேங்காய் பர்பி ரெடி. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான பார்க்கவே அட்ராக்டிவான தேங்காய் பர்பியை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. தேங்க்யூ.